இதுவரைக்கும் ஒரு 15 மாசத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 500 பிளாட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், ஒரு 120 வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், பிளஸ் ஒரு 20 குடும்பம் வந்துருச்சு. பாரிஸ்ல இருக்கும்போது தீநகர் தூரம் இல்லை, டெவலப் ஆயிருந்து வாங்கணுங்கலாம் இன்னைக்கு கோடி சொல்லுங்க. நம்மளுடைய அப்ரோச் எல்லாமே மேலே இருக்கும் கிடையாது, நடுத்தரமாக இருக்குங்களாம், அவங்கள மேலே கொண்டு வரும். மெயின்டெனன்ஸ் இருக்குது ஆனால் இல்லை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் இந்த டவுன்ஷிப்புக்குள்ளே இண்டிவிஜுவலாக இருக்கவங்களுக்கு யாரும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. இண்டிவிஜுவல் பிளாட்டு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறவங்களுக்கு யாரும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. இதே அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு மெயின்டெனன்ஸ். இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்பு, ஃப்ரீ மெயின்டெனன்ஸு, பைபேக் ஆஃபர், அது மட்டும் இல்லாமல் ரெண்டல் அஷூரன்ஸ், ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பெஸ்ட்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் வந்துட்டேங்க. என்னோட உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டோ பிளாட்டோ கிடையாதுங்க, 45 ஏக்கர்ஸ் மெகா இன்டகிரேட்டட் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறக்காக நம்மளை யார் மீட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்பிஎன் குரூப்ஸ் தாங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது அவங்களுடைய டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் தான். உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு நீங்கள் அவங்களே டேரெக்டாக கால் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் ஏன் இம்பார்ட்டன் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் உங்களுடைய பிசினஸ் எதுவாக இருந்தாலும் அட்வர்டைஸ் பண்ணுறது ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட இப்போ விஎஸ்பிஎன் குரூப்ஸ் வந்து மிஸ்டர் ராஜ் சார் தான் இருக்காரு, அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ சார், வெல்கம் சார். ஹலோ, வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ விஎஸ்பிஎன் குரூப்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், நம்ம விஎஸ்பிஎன் குரூப் வந்து குறைஞ்ச கடந்த 30 வருஷமாக இந்த பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கும். நம்ம ஆக்சுவலி 30 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் சின்ன சின்ன ப்ராஜெக்ட், ஒரு 10 ஏக்கர், 5 ஏக்கர், 5 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர் இப்படி லேஅவுட் பண்ணோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் பண்ணோம், இண்டிவிஜுவல் ஹவுஸ் பண்ணோம், இன்னொரு சென்னை ஃபுல்லாகவே நம்ம பண்ணோம். பட் இப்போ வந்து இவ்வளோ நாள் பண்ணுறோம் இல்லைங்களா, பண்ணும்போது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா நாள் சின்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது, கண்டிப்பாக பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா 30 வருஷன்றது ரொம்ப பெரிய வளர்ச்சி. இல்லை சார், எப்படின்னா ஓகே நீங்கள் சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் இருந்தாலும் இவ்வளோ நாங்கள் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சென்னை மக்கள்கிட்ட நம்ம பார்த்ததில்ல, சென்னை ரியல் எஸ்டேட்ல நம்ம பார்த்ததில்ல, சென்னையில் இருக்க எல்லா டவுன்ஷிப்பையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபாரின் கம்பெனி இன்வால்வ் ஆகிருக்கும், இல்லை ஃபாரின் இன்வெஸ்டர் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஸோ சென்னையிலே உருவான ரியல் எஸ்டேட் கம்பெனி எதுவுமே வந்து தமிழ்நாடு பேஸ்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனி எதுவுமே ஒரு பெரிய டவுன்ஷிப்பை உருவாக்கல. ஸோ அந்த கான்செப்டில் தான் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்குள்ள அந்த 25 வருஷமாக ஒரு ஏக்கம் என்னென்னா ஒரே இடத்துல ஒரு 5000 குடும்பத்தை உட்கார வைக்கணும், இருக்க வைக்கணும், ஒரு ரெசிடென்ஷியலாக உருவாக்கணும், ஒரு டவுன்ஷிப்பாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நம்ம பிளான் பண்ணணும் தான் இது. இது வந்து நம்ம விஎஸ்பிஎன் குரூப்போட மிக மெகா டவுன்ஷிப்னு சொல்லலாம். ஒரு 45 ஏக்கர்ஸில் நம்ம பிளான் பண்ணி அது வந்து கேட்டட் கம்யூனிட்டியாக நம்ம ஃபுல்லாக டெவலப் பண்ணுறோம். அது உள்ளே ஸ்கூலு, பார்க்கு, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே வளமான டெவலப் பண்ணுறோம். ஆக்சுவலாக அது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கூடுவாஞ்சி நெல்லிக்குப்பத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து கூடுவாஞ்சி நெல்லிக்குப்பம்னு சொல்கிறத விட சென்னைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு இது வந்து சென்னை தான், சென்னை லிமிட்டு தான். இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரும்போது அப்போ ஹார்ட் ஆஃப் சிட்டி எது பாரிஸ், பாரிஸில் இருக்கும்போது எல்லாம் என்ன சொன்னாங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இங்கே போய் இவ்வளோ டிஸ்டன்ஸ் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வருதான்னு நினைச்சாங்க. இன்றைக்கி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரும்போது அண்ணா நகரில் 30 லட்சரூபா கிரௌண்ட் ரேட்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 15 கோடி ரூபா அண்ணா நகர் மெயினில் 15 கோடி ரூபா கிரௌண்ட் ரேட்டு. அதே மாதிரி தான் இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படியே பேக் சைடுங்கிற மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட். எங்களை பொறுத்த வரைக்கும் இது சென்னை சிட்டி ப்ராஜெக்ட் தான். இன்னும் அடுத்த ஒரு 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட் ஆஃப் சிட்டி தான். இதுவரைக்கும் ஒரு 15 மாசத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 500 பிளாட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், ஒரு 120 வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், ப்ளஸ் ஒரு 20 குடும்பம் வந்துருச்சு. நீங்கள் பார்க்குற இந்த வீடும் சரி, அந்த வீடும் சரி, அந்த வீடும் சரி, ஃபேமிலி ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க. யாருமே ஜஸ்ட் லைக் கண்ணை மூடி போய் இங்கே கொண்டாந்து போட இன்வெஸ்ட் பண்ணுற ஆள் கிடையாது, எல்லாமே வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான். ஸோ எல்லாமே சிட்டிக்குள்ளே வேலை செய்கிறவங்க தான். ஸோ இது மாதிரி பீப்புள்ஸ் நம்ம இங்கே வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் சும்மாலாம் பண்ண மாட்டாங்களே. ஏன்னா இன்றைக்கி அடித்தட்ட மக்கள்லேருந்து மேலே இருக்கும் வரைக்கும் எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியுது. ஸோ ஸோ அதனால் வந்து யாருமே இது பண்ண முடியாது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எங்கள் ப்ராஜெக்ட் இவ்வளோ ரீச் ஆனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க மக்களுடைய சப்போர்ட் தான். ப்ளஸ் நாங்கள் போட்ட இடம் டெவலப்மெண்ட் இந்த ஏரியாவில் நாங்கள் சூஸ் பண்ணது காரணம் அது. பட் நாங்கள் எதிர்பார்த்ததோட ஒரு 300 மடங்கு முன்னோக்கி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எங்களால் கூட ஓட முடியல, பட் ஓடும். இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஒரு 1 கோடி ரூபா பட்ஜெட் இருக்குது, எனக்கு இங்கே தாப்பா இடம் வேணும், தாம்பரத்தாப்பா இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பீக் ஹார்ட் ஆஃப் த சிட்டி, எனக்கு வந்து ஹார்ட் ஆஃப் ஒரு பேசிக் மென்டாலிட்டி, ஹார்ட் ஆஃப் சிட்டியில் இடம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நாம் என்ன பண்ணோம், அதுக்கான அமௌண்ட்டு நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாம்பரத்தில் வாங்கினா 6 க்ரோஸ் பார்க் கிரௌண்ட், 2400 ஸ்கொயர் ஃபீட்டு 6 க்ரோஸ். ஸோ இதே வந்து கூடாஞ்சலில் வாங்குகிறோம் அப்படின்னா 3 க்ரோஸ். நான் மெயினில் நான் சொல்கிறேன், ஹார்ட் ஆஃப் சிட்டியில். ஸோ இருந்தால் அங்கே வாங்கிக்கலாம். எல்லாரும் எல்லா இடத்துக்கிட்டையும் இருக்குமாங்கிறது ஒரு குவெஸ்டின் மார்க்ல, பெரிய குவெஸ்டின் மார்க் இப்போ இருக்க காலகட்டத்தில், சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கிட்டையும் இப்போ நம்ம என்ன பண்ணோம், எங்கிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம தள்ளி தான் போகணும். சரி, கொஞ்சம் தள்ளி தான் போனால் தான் நம்மகிட்ட இருக்க பட்ஜெட்டு கேட்க முடியும். இதுதானே சார் ப்ராக்டிக்கல். சரி, இப்போ நான் தாம்பத்தான் இடம் வேணும், எனக்கு எல்லாம் இது வேணும்னா உங்கள் நம்மகிட்ட 6 க்ரோஸ் இருக்கணும்ல. நம்மளுடைய அப்ரோச் எல்லாமே
மேலே இருக்கும் கிடையாது, நடுத்தரமாக இருக்கும் தான். அவங்கள மேலே கொண்டு வரும் அவ்வளோதான். நம்ம கிட்டன்னு மட்டும் இல்லை, இது மாதிரி ஏரியாவில் இடம் வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அப்ரிசியேஷன் ஒரு மடங்கு அதிகமாகவே இருக்கும். அதை தாண்டி இது மாதிரி இடம் இந்த டவுன்ஷிப்பில் வாங்குற எப்பயுமே ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வாங்குறவங்களுக்கும் ஒரு டவுன் தனியாக ஒரு லேண்ட் வாங்குறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா அம்யூனிட்டிஸ் உள்ளே இருக்கும், சரிங்களா. ஃபுல் சேஃப்டி, ஃபுல் செக்யூரிட்டி இருக்கும்போது அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். டிநகர்னா எல்லாமே ஒரு பஜார் ஏரியா, சரிங்களா, எல்லாமே கிடைக்கும். இப்போ மினி தீன் எதிரமா சொல்றாங்க, குரோம்பேட்டை சொல்றாங்க. ஏன் அது காரணம் என்ன, டி நகர்ல இருக்க எல்லா ஷாப்ஸும் குரோம்பேட்டில் வந்துருச்சு. இன்னும் 3 வருஷத்துல குரோம்பேட்டில் இருக்கு டி நகர் இது ரெண்டும் சேர்த்து டபுள் மடங்கா கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கத்தில் வருது. அதுக்கான ஏன்னா கிளாம்பாக் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு வேர்ல்டு வைடு. இப்போ வேர்ல்டு வைட் திரும்பி பார்க்குற மாதிரி ஒன் ஆஃப் த பிளேஸாக நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். இந்த ஒரு லேஅவுட்டில் பர்டிகுலராக இவ்வளோ வீடுங்க வந்து, அதுவும் இப்போ சில லேஅவுட்டில் வந்து அவங்களே வந்து பில்டர்ஸே வந்து வீடு கட்டி வச்சுருப்பாங்க. டூ நம்ம ரிவீல் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்ம ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கஸ்டமருக்கு எல்லாமே ஒளிமுறையெல்லாம் சொல்லணும். ஸோ அவங்களே ஒன்று ரெண்டு வீடு கட்சிட்டு கஸ்டமர் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே அப்படி இல்லை, எல்லாமே நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். கஸ்டமர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து சண்டே எவ்வளோ பேர் வந்து வந்து என்கொயரி பண்ணுறாங்க, எவ்வளோ பிளாட் புக் பண்ணுறாங்க, எத்தனை வீடுங்க உள்ளே வந்துருச்சுன்னு பார்க்கும்போது எனக்கே வந்து ஓகே சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. சார் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டோம், அப்போ நான் எடுக்கும்போது ஐ திங்க் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நம்ம போட்டோம். இப்போ நம்ம ப்ரீ லான்ச் வந்து வீடியோ வந்திருக்கோம், இது என்ன ஃபேஸ்க்கான வீடியோ சார்? ஆக்சுவலி இப்போ வந்து 6th ஃபேஸ் போயிட்டு சார். 6th ஃபேஸ் வந்துட்டீங்களா? யா கண்டிப்பா. இப்போ அப்படி நீங்க செகண்ட் ஃபேஸ் போட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல இப்போ 6th ஃபேஸ் ரன்னிங்ல இருக்கு. இப்போ அடுத்து 7th ஃபேஸ் வரும் உங்களுக்கு. அப்படி இல்லை சார், டோட்டலா வந்து 12 to 15 ஃபேஸஸ் வரும் உங்களுக்கு. என்னென்ன ஃபேஸிங்ல வந்து கிடைக்கும் சார் கஸ்டமர் புக் பண்றாங்க? இங்க வந்து ஃபேஸிங்ல வந்து எல்லா ஃபேஸிங், ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட், எல்லா ஃபேஸிங்லயும் கிடைக்கும். ரோட் சைஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 24ல இருந்து மேக்ஸிமம் 90 ஃபீட் ரோட் சைஸஸ் இருந்து எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஓகே சார், வாட்டர் பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? சார் வாட்டர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 15 ஃபீட் சார், 15 அடியில இருந்து 15 அடியில தண்ணி கிடைக்கும். தண்ணி கெடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதிகபட்சமா இங்க இருக்கிற வீட்டுக்கு எல்லாத்தையும் நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ் போட்டது பாத்தீங்கன்னா 120 அடிக்கு மேல நாங்க போர் போடவே இல்லை. மேக்ஸிமம் லென்த் நீங்க இருக்கிற வீட்டுல எல்லாமே நீங்க என்கொயரி பண்ணி பார்த்தாவே தெரியும். இங்க வந்து பார்த்தாங்கன்னா கஸ்டமர் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, இங்க நிறைய வீடுங்க இருக்கு, எல்லாமே கஸ்டமர் பில்ட் பண்ண வீடு தான். நீங்க கஸ்டமர் நீங்க ஒரு சண்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, வாங்கினவங்களும் வருவாங்க, நீங்களே அவங்கள்ட்ட டேரக்டா என்கொயரி கூட பண்ணிக்கலாம். 20 ஃபேமிலி இன்னைக்கு இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காங்க. இன்னும் 3 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குறைஞ்ச 120 ஃபேமிலி இந்த இடத்துல இருப்பாங்க. ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டுக்கு சார் போயிட்டு இருக்கு? ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1800ல இருந்து 2000 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ ஃபேஸ் 6 போயிட்டு இருக்குல்ல, 1800 to 2000 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் சார். என்ன கைண்ட் ஆஃப் அப்ரூவல்லாம் இருக்கீங்க, டாக்குமெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலி இங்க வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல். ஓகே, லோன் ப்ராசஸ் பண்ணி, லோன் ப்ராசஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 பேங்க் அண்ட் ஃபினான்ஸாக நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா பேங்க்லையும் லோன், LIC-லிருந்து SBI-லிருந்து எல்லா பேங்க்லையும் லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்தோம் சார். நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க எனக்கு அந்த பைபேக் ஆஃபர் பற்றி சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் கஸ்டமர்ஸ்க்கு எலாபரேட் பண்ணுங்க சார். கண்டிப்பாக சார். ஆக்சுவலி ஒன் பைபேக் ஆப்ஷனுங்கிறது இன்னைக்கு பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக நாங்கள் கொடுக்குற ஆஃபர் தான் சார். அது எப்படின்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு ரேட் ஆஃப் 1800 ஃபர் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்குறாங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு அந்த அதே லேண்டை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். அது அட் த ரேட் ஆஃப் 4200 to 4500 கேரண்டி. இட்ஸ் எ கேரண்டி ரிட்டர்ன்ஸ். எப்படின்னா 5 வருஷம் கழிச்சு அதே ரேட் கொடுத்து அவங்ககிட்ட நான் வாங்கிக்குவேன். இப்போ பியூர்லி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நான் வாங்கிக்குவேன். கேரண்டினா எப்படி நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க? ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டோட சொல்றேன், பாண்ட் அக்ரிமெண்ட் எல்லாம் நான் போட்டு கொடுத்துருவேன். ஸோ இதெல்லாமே நான் வந்து டாக்குமெண்ட்ரைஸ் தான் நான் பண்ணி கொடுப்பேன் தவிர. இப்போ என்ன ப்ரைஸ்ன்றது முதல் கொண்டு நீங்க டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துருவீங்களா? 4200 to 4500 ரூபீஸ் இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் 1800 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அவங்க ரீசேல் பண்ணணும், உங்கள்ட்டே ரீசேல் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த பைபேக் ஆஃபர், நாங்களே வாங்கிக்குவோம் சார். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்க ஒரு பைபேக் ஆஃபரை வந்து எக்ஸ்க்ளூசிவா நீங்க கஸ்டமருக்கு சொன்னீங்க. அதே மாதிரி வீடு கட்டி விட்டுட்டு எனக்கு ரெண்டல் வேணும், ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ரெண்டல் வந்து அவங்களால புல் பேக் பண்ண முடியுமான்றது அவங்களுக்கு ஒரு டவுட்டா பின் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது வந்து நீங்க ரெண்டல் அஷூரன்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக சார். ஆக்சுவலி இப்போ பிளாட் வெறும் லேண்டு மட்டும் வாங்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் அந்த பைபேக் ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீடோட இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டல் அக்ரிமெண்ட் நானே அவங்களுக்கு வாங்கி தரேன். ஆக்சுவலி நான் வாங்கி தரேன் மீன்ஸ் நானே அவங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் மந்த்லி மந்த்லி கொடுத்துறேன். இது வந்து ஜஸ்ட் லைக் இந்த வீடு கட்டி ஓடுறவங்களுக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படிலாம் கிடையாது. கஸ்டமர் அவங்களை உள்ள ஒரு வீட்டுக்கு வர வைக்கிறது அவங்க பார்த்து அதுக்கு நான் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, செக்யூரிட்டிஸ் வச்சு அதை நான் ஃபுல் ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து போக நானே அவங்களுக்கு தரமா நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். டபுள் பெட்ரூம் 6000 ருபீஸ் ஃபர் மந்த், ஓகேங்களா. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மேபி ட்ரிபிள் பெட்ரூம் கண்டிப்பாக இதோட அதிகமாகும். இது ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் மாறும், இன்க்ரீஸ் ஆகும். கஸ்டமர்ஸ்க்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ப்ரொவைட் பண்ணுறீங்களா? ஆமாம் சார், சென்னை சார், நாட் ஓன்லி சென்னை சார், நியர்பை செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், எல்லா ஏரியாவும் சென்னையிலேருந்து எல்லாம் இங்கிருந்து வராங்க. ஃபேமிலியோடு வராங்கன்னா நாமளே எங்களோட ஓன் கேப் இருக்குது, பிக் வீட்லேயே பிக்கப் பண்ணி இங்கே சைட்டை காமிச்சு வீட்லேயே ட்ராப் பண்ணுறோம் சார். கேட்டட் கம்யூனிட்டின்னு சொன்னீங்க, மெயின்டெனன்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறீங்களா?
ஆமாம் சார், கண்டிப்பாக. இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் இருக்குது ஆனால் இல்லை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் இந்த டவுன்ஷிப்புக்குள்ளே இண்டிவிஜுவலாக இருக்கவங்களுக்கு யாரும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. இண்டிவிஜுவல் பிளாட்டு இண்டிவிஜுவல்ஸ் வாங்குறவங்களுக்கு யாரும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. இதே அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஆனால் அம்யூனிட்டிஸ் உள்ளே வரது எல்லாருமே எல்லாருமே காமன், எல்லாத்தும் காமன் தான் சார். ஸோ அதனால் இது கிடையாது. இண்டிவிஜுவலாக வரவங்களுக்கு யாருக்கும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. வேறு என்னங்க வேணும்? இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்பு, ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், பைபேக் ஆஃபர், அது மட்டும் இல்லாமல் ரெண்டல் அஷூரன்ஸ், ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப்பு, அது அதிகமாக வெயில் அடிக்குதுன்ட்டு ஏறி உட்காந்துட்டு வந்துடாதீங்க. அப்படியே நீங்கள் வந்தால் கூட வந்து உங்கள் மைண்டு மாறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா விஜயா க்ரீன் சிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆஃபர்ஸ், அவ்வளோ சூப்பராக வந்து பிளாட்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள், ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டாக்குமெண்ட்ஸை லீகலாக செக் பண்ணுங்கள். 90% லோன் கூட வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் என்னோட டீம் மீட் பண்ணுறோம். அதுவரைக்கும் டீம் பேண்ட் ஆஃப் தஸ், பை. சார் நம்ம சப்ஸ்கிரைபர் வருவாங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பெஸ்ட்டாக பண்ணுவோம். ஒருபடி மேலே கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார். கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.